தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். மனத்துயிர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உமக்கு உம்முடைய அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மன வருந்துகின்றேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். இரு இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற இன்றைய கால சூழ்நிலையில் நம் ஒவ்வொருவரையும் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொரோனா தொற்று நோய். இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த கொரோனா தொற்று நோயின் பின்னணியிலே இந்த திருச்சிலுவை பாதையிலே நாம் பங்கேற்போம். குடும்பங்களோடு இணைந்து நாம் எவ்வாறு இந்த கால சூழ்நிலையை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை சிந்தித்து தியானிப்போம். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் என்னோடு இணைந்து நம்முடைய சமுதாய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த சிலுவை பாதையிலே பக்தியோடு பங்கேற்க உங்களை அழைக்கின்றேன். தொடக்க ஜபம். அன்பு நிறை இயேசுவே, இறைவாக்கினர் இசையா முன்னறிவித்தது போல அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயிற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், அவரோடு நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்சிகளுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இன்று உலகம் கொரோனா என்னும் உயிர்கொல்லி தொற்று நோயினால் பெரிதும் அச்சத்துக்குள்ளாகி பல ஆயிரம் உயிர்களை இழந்து கொண்டும் பல லட்சம் உயிர்களுக்கு நோய் தொற்றையும் ஏற்படுத்தியும் உலகத்தையும் உலகத்தினரின் இயல்பு வாழ்க்கையையும் முடக்கி வைக்கும் இந்த வேளையில் எங்கள் துன்பங்களையும் பிணைகளையும் காயங்களையும் சுமந்து கொண்ட இயேசுவே, உம் திருச்சிலுவை பாடுகளை தியானிக்கும் இவ்வேளையில் எங்கள் இன்றைய பெரும் சிலுவையான கொரோனா தொற்று நோய், அது ஏற்படுத்தும் மரணங்கள், நோய் பாதிப்புகள், அது குறித்த அச்சம் பயம், கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்படும் பொருளாதார மந்தநிலை, வேலையின்மை, வேலை இழப்புகள், பசி, பஞ்சம், அன்றாட காய்ச்சல்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழல்கள் என எல்லாவற்றையும் இந்த திருச்சிலுவை பாதையில் உம்மோடு சேர்ந்து சுமந்து வருகின்றோம். இயேசுவே, கடவுளின் திருமகனே, திருச்சிலுவை வழியாய் உலகுக்கு வாழ்வு கொண்டு வந்தவரே, எங்களின் இந்த சிறு பக்தி முயற்சி வழியாய் இன்றைய உலக சூழல் மாறவும் மாந்தர் யாவரும் மன அமைதி அடையவும் தொற்று நோய் நீங்கி இவ்வுலகம் மீண்டும் புது வாழ்வு பெற்று வாழவும் அருள் தாரும். ஆமீன். மீளா உலகின் இருளை கொண்டு மிளிரும் பாவத்தின் கொடுமை கண்டு தாளா துயரில் துணிவு கொண்டு தீர்ப்பிட வந்தாய் பணிவு கொண்டு என் இறைவா என் நாள் விளைந்தது பாவமையா
முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். மத்தேயு நற்செய்தி 7:2 பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் அநீதியாய் தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். தண்டனைக்கோ சிலுவை சாவுக்கோ ஏற்ற குற்றமும் பாவம் செய்யாத நிலையிலும் இயேசுவே, நீர் அநியாயமாய் சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டீர். இன்று நாங்களும் இப்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடியான சூழலில், கொரோனா தொற்று நோய்க்கு இந்த நாடுதான் காரணம், இம்மக்கள் தான் காரணம், அவர்களின் சமூக அக்கறையின்மையே காரணம், அவ்வரசின் சோம்பேறித்தனமே காரணம் என்று தீர்ப்பளித்து அவர்களை பெரும் மன உளைச்சலுக்கும் பெரும் அவமதிப்புக்கும் உள்ளாக்கி இருக்கிறோம். எங்களை மன்னித்தருளும். எதிர்வரும் நாட்களில் யாரையும் நாங்கள் தீர்ப்பிடாமல் வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமீன். மனம் கொண்ட பெரும் படையோர் மெய்வுமை அறியோர் அவர் கடையோர் சிலுவை மரணம் தீர்வை தந்தார் தோளில் சுமத்தியே நடக்க வைத்தார். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உமை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். மத்தேயு நற்செய்தி 11:28-29 இறைவார்த்தையில், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையை சுமந்திட்ட இயேசுவே, உமை ஆராதித்து வணங்குகின்றோம். இயேசுவே, கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் மரணம், மன உளைச்சல், அச்சம் மற்றும் பயம் ஆகியவை வேறொரு தேசத்திலிருந்து வந்தது, வேறொரு நபரிடமிருந்து வந்தது, அவளிடமிருந்து தொற்று நோயாய் பரவி அப்பாவி மக்கள் மரணிக்கிறார்களே என்று இத்தகைய சிலுவைகளை நாங்கள் பிறர் மீது சுமத்தி எங்களை நேர்மையாளர்கள் என காட்டிக்கொண்டோம். எங்களை மன்னியும். இயேசுவே, காலத்தின் சூழலை புரிந்து இக்கட்டான இச்சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் ஆறுதலாயிருக்கவும், அடுத்தவரை அன்பு செய்யவும், அவர்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிக பொறுப்புடன் கடைபிடிக்கவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமீன். குரு என்போன் குன்றிடவும் மை முடிவெடுத்தான் மன்னன் போஞ்சு பிலாத்தறிந்தான்
அன்னோன் கைகளை கழுவி விட்டார். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். யோவான் நற்செய்தி 5:5-8 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றவரை பார்த்து எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனித நலமடைந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். எங்களுக்காகவும் உலகின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோயின் தீவிரம் அதிவிரைவாக இருப்பதால் இன்று பல 1000 உயிர்கள் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. பல 1,00,000 உயிர்கள் தொற்று நோயினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு சமூகத்தின் உறவு சங்கிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறார்கள். இயேசுவே, நீர் வாரத்தினால் விழுந்தீர், ஆயினும் பயணம் தொடர மீண்டும் எழுந்தீர். கொரோனா தொற்று நோயினால் வீழ்ந்து கிடக்கும் இவ்வுலகை நீர் மீண்டும் தூக்கிவிட்டு உம் சாயல் தாங்கி நிற்கும் எல்லா ஜீவராசிகளும் இயல்பு வாழ்வு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமேன். நாஸ்கயப்பாஸ் முன் நிறுத்தி அவர் மனம் போல துன்புறுத்தி வீண் பழிவும் மேல் சுமத்தி வைத்தார். ஏனென்று கேளா நிலையானி நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். சீராக் புத்தகம் 3:4 அன்னையரை மேம்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரு சிலுவையை சிலவியின் பாரத்தோடு உமதருமை தாயை சந்தித்து ஆசிரியம் ஆறுதலையும் பெற்ற இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோய் இன்று பல 1000 குழந்தைகளை, பல 1000 இளைஞர் இளம் பெண்களை, தங்களின் அன்பு கணவர்களை, அன்பு தாய்மார்களிடம் இருந்து எடுத்து கொண்டது. 500,000 பேரை தங்களின் அம்மாக்களின் பரிசுத்த அன்பிலிருந்து தனிமைப்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்த வேதனை விட தங்களிடமிருந்து பிரிந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நேச உறவுகளின் இல்லாமையே பெரும் வேதனையை அளிக்கிறது. இயேசுவே, தனிமையில் வாழும் அம்மாக்களை சந்தித்திருளும். தொற்று நோயினால் தங்களின் பிள்ளைகளை இழந்து பெரும் வேதனையில் வாழும் இவர்களை நீ தேற்றியருளும். உமது தெய்வீக உடனிருப்பால் இவர்களை தீற்றிடலும். ஆமேன்.
எங்கள் மேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேரில் தயவாயிரும், எங்கள் மேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறைமகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமேன். நிலை தீடும் உணவொன்று ஏற்படுத்தி அழைத்தீடும் தந்தைக்கு மனம் கொடுத்து தன்னரும் சீடரின் கால் கழுவி தாழ்ச்சியை உலகினில் செய்து வைத்தீ. ஐந்தாம் நிலை, சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். அன்பு நிறை இயேசுவே, மே வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். யோவான் செய்தி 15:13. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையை நீர் கல்வாரி மலைவரை சுமந்திட பெரும் உதவிக்கரம் நீட்டிய சிமியனோடு இணைந்து இயேசுவே உமை ஆராதித்து வணங்குகின்றோம். இரண்டாயிரத்தி 2019 இறுதியில் சீனாவின் ஆரம்பித்த கொரோனா தொற்று நோய் இன்று உலகின் எல்லா கண்டங்களிலும் பரவி பல ஆயிரம் மனித உயிர்களை பலியாக எடுத்துக்கொண்டதன்றி இன்னமும் பல உயிர் பலிகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இவர்களை காக்கும் பணியில் பல லட்சம் மருத்துவர்களும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களும் உலக சுகாதார அமைப்பும் அவ்வமைப்புடன் தொடர்புடைய உலகின் பல்வேறு அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் அதன் பணியாளர்களும் தொடர்ந்து தங்களின் உயிரை பணைய வைத்து இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகிறார்கள். பல மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் இப்பணியில் தங்களின் இன்னுயிரை மீண்டிருக்கிறார்கள். இயேசுவே, சீரியனை உராகிய சிமியோனை போல உயிர் காக்கும் பணியில் தங்களை இணைத்துள்ள எல்லா நல்ல உள்ளங்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அவர்கள் செய்யும் உதவிகளின் நிமித்தம் ஆசீர்வதித்து பாதுகாத்திருளும். இக்கட்டான நெருக்கடி வேளையில் உலக மக்களுக்கு உதவிடும் எல்லா நல்ல உள்ளங்களையும் உமது திருச்சிலுவையின் மகிமையால் ஆசீர்வதியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகிறோம். ஆமேன். வன்மணயூதர் வஞ்சகத்தே பொன்னிகர் மேனிக்கு துயர் கொடுத்தே பின்னினாரிரும்பாணியாள் இருத்த துன்புற இழுத்தார் மெய் வருத்த நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அன்பினரே, இயேசுவே, வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். லூக்கா நற்செய்தி 21:19. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் உலகின் மீட்புக்காகவும் பாரமான திருச்சிலுவை பயணத்தில் வெரோனிகாவின் உதவிக்காய் உமது திருமுகத்தையே பரிசாய் அளித்த இயேசுவே உமை ஆராதித்து வணங்குகின்றோம்.
கொரோனா தொற்று நோய் சீனா, ஈரான், இத்தாலி, ஸ்பெயின், கனடா, அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா என்று இன்று உலகம் முழுவதும் 197 நாடுகளையும் தாண்டி வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. உயிர்பலி எண்ணிக்கை பல ஆயிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பல லட்சத்துக்கு அதிகமானோருக்கு நோய் தொற்று இருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தகவல் அறிக்கை பதிவு வெளியிட்டிருக்கிறது. இச்சூழலில் வெரோனிகா வேதனையிட்டிருந்த, களைப்புற்றிருந்த இயேசுவின் முகத்தை துடைத்து இயேசுவுக்கு ஆறுதல் அளித்தது போல நடைமுறையில் நம்மால் யாதொன்றும் செய்ய இயலாத சூழலில் கொரோனா தொற்று நோயினால் அல்லோரும் எல்லாருக்கும் ஜெப உதவி செய்திடுவோம். இயேசுவே, நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோரும் அவளுக்கு மருத்துவ உதவி செய்திடுவோரும் பத்திரமாயிருக்கவும், உமது தெய்வீக பாதுகாப்பு அவர்களை அவர்கள் உணர்ந்திடவும், நீரே அவர்களுக்குள் மருத்துவராக இருந்து செயலாற்றவும் உமை வேண்டுகின்றோம். ஆமீன். எங்கள் மேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேரில் தயவாயிரும், எங்கள் மேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறைமகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். வஞ்சகயூதர் என்றறிந்தீர், மாசரு கைகளை பீடி கொடுத்தீர், உம்மை காட்டி கொடுத்தானே யூதாசென்னும் கொடியோனே. ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பினர் இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உண்டு சிலபி மரணத்தால் எங்களை மீட்டிருளினீர். யோவான் அச்சேதி 21:28 வசனம். நிகழப்போகும் அனைத்திலிருந்து தப்புவதற்கு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பா இருந்து மன்றாடுங்கள். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெருசிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். ஆறாம் நூற்றாண்டில் உலகை உலுக்கிய ஜஸ்டினியன் பிளேக் 50 லட்சம் மக்களை எடுத்துக் கொண்டதாம். 14 நூற்றாண்டில் இதே போன்று மேற்குறிப்பிட்ட தொற்று நோய் குடும்பத்தை சேர்ந்த நோய்க்கிருமி ஏற்படுத்திய மர்ம காய்ச்சலால் 200 லட்சம் மக்கள் பலியானார்களாம். 1918 ஸ்பெயினில் ஏற்பட்ட மர்ம காய்ச்சல் தொற்று நோயால் உலகளவில் இறந்தவர்கள் 50 முதல் 100 லட்சம் என கணக்கிடப்பட்டுள்ளது. 1957-58களில் உலவிய பறவை காய்ச்சலினால் 100,000க்கும் அதிகமானோர் மரணமானார்கள். 1976 அம்மை நோய்க்கான தடுப்பு மருந்துகள் கைவசம் இருந்தும் 300 லட்சம் மக்களை உலகம் முழுவதிலும் அம்மை நோய் காய்கொண்டதாம். 1981 35 லட்சம் உயிர்களை பால்வினை உயிர்கொல்லி உலகம் முழுவதிலும் கொன்று குவித்தது. 2009-2010 உலக அளவில் உலாவிய ஸ்வைன் ஃப்ளூ எனப்படும் நோயினால் 2 லட்சத்துக்கு மேற்பட்டோர் மாண்டு போயினர். ஆப்பிரிக்காவில் 2014-16 பரவியிருந்த அந்த வைரஸ் நோயினால் 11,000 பேர் இறந்தனர். 21 நூற்றாண்டில் மிகப்பெரிய மனித கொல்லி நோய் கொரோனா தொற்று நோயாகத்தான் இருக்கும் என இன்றைய மருத்துவ ஆய்வுகள் கணிக்கின்றன. இப்படியாய் பல குரூர நோய்களினால் தாக்கங்களினால் இந்த உலகம் வீழ்ந்திருக்கிறது. இச்சிறிய வரலாற்று பின்னணியில் இன்று நாமும் பல்வேறு நோய்களினால், சாபங்களினால், வேதனைகளினால், அச்சத்தினால், மரண பயத்தினால் வீழ்ந்து கிடக்கிறோம். இயேசுவே,
உமது எழுதல் உமது திருச்சிலுவை பயணத்தை தொடர்ந்து செய்தது போல நாங்களும் இன்றைய கொரோனா ஏற்படுத்தும் எல்லா சவால்களையும் கடந்து தொடர்ந்து நம்பிக்கையுடன் பயணிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமேன். இடர் தரும் இரவினில் தனிமையிலே எழிலோடு விளங்கும் பூங்காவனிலே இறைவனை வேண்டி நிர்மனம் உருக எழுந்தது துயரே நிறைந்திருக்க நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்பினரே, இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் உம்முடைய சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். சபையுரையாளர் புத்தகம் 6:3. சிரிப்பதை விட துயரமே நல்லது. துயரத்தினால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தாலும் அழுகையோடு நின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் வாழ்த்துகள் முழிந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோயினால் மரணித்தவர்கள் சில ஆயிரங்களிலிருந்து பல ஆயிரங்களை தொடப்போகும் நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஆரம்பித்து இந்த உலகின் பல கண்டங்களுக்கும் நாடுகளுக்கும் பகுதிகளுக்கும் பரவி உலகளாவிய மனித இழப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனால் இன்று பேண்டமிக் எனப்படும் உலகளாவிய அவசர நிலை உருவாக்கி இருக்கிறது. இந்நோயின் தாக்குதலால் தங்களின் உடன் பிறந்தவர்களையும் தங்கள் உறவுகளையும் சொந்தங்களையும் இழந்து பெரும் வேதனையில் அலுவலும் யாவருக்கும் இயேசுவே அன்று நீர் எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறியது போல இவர்களுக்கும் உம்முடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் அளித்திட உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமேன். பழுவை தாங்க நிலையடைந்தீர், பன்முறை தரையில் விழுந்தெழுந்தீர், பார்த்தோர் கண்ணில் நீர்வடிய படிந்தது காயம் மனம் கசிய நிலை. இயேசு 3 கீழே விழுகிறார். அன்பிற இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். சீராக் புத்தகம் 2:3. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் 3 கீழே விழுந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இன்றைய உலகளாவிய சமூகத்திற்கும்
பெரும் பாரமான இவ்வுலகையே கீழே விளை செய்கின்ற சிலுவையாய் கொரோனா தொற்று நோய் உள்ளது. இந்நோய் ஏற்படுத்தும் தாக்கத்தை உணராமல் இன்று நம்மில் அநேகர் குடும்ப சமூக பொறுப்பற்றவளாய் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறி தான் தோன்றித்தனமாக மிக சகஜமாக வெளியில் வருவதும் சுற்றுவதும் உண்மையான காரணங்களின்றி தெருக்களில் உலா வருவதுமாய் உள்ளனர். கொரோனா தொற்று நோயை தாங்கள் வாழும் சமுதாயத்திற்கும் பகுதிகளுக்கும் சுமந்து வந்து மற்றவர்களுக்கு தொற்றிவிடும் கொரோனா நோய் கிருமியின் ஏஜென்ட்களாய் தூதுவர்களாய் பகிராளிகளாய் செயல்பட்டு ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழித்துவிட விரும்பி நம்மை மீண்டும் கீழே விழ செய்கிறவர்கள் அவர்கள். இயேசுவே, இத்தகைய கொரோனா தொற்று நோய் தூதுவர்கள் பகிராளிகள் தங்களின் தனி மனித குடும்ப சமூக மற்றும் தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு விவேகத்தோடும் முன்மதியோடும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள போதிய ஆவியின் அருளை அவர்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேரில் தயவாயிரும், எங்கள் மேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேரில் தயவாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமீன். ஏளனம் செய்தார் இழி மனத்தோ, எள்ளியே நகைத்தார் கொடும் மனத்தோ, ஆணவம் மிகுந்தது அவர் செயலே, அகமே உடைந்தது வேதனையா. நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. அன்பு நிறை இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். திருப்பாடல்கள் 22:18. என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர், எங்களுக்காகவும் உலக மீட்புக்காகவும் ஆடையின்றி பெரும் அவமானத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோய் உலகளவில் இதுவரை ஏற்படுத்திய இழப்புகள் மற்றும் பாதிப்புகள் இப்புவியை மிளல வைத்திருக்கிறது. வல்லரசு நாடுகள், பொதுவுடைமை தேசங்கள் என்று தங்களை குறித்து பெருமையாக பேசிய நாடுகள் எல்லாம் இன்று என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து நிற்கின்றன. நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் கொத்து கொத்தாய் மருத்துவமனைகளிலும் நோய் தொற்றினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லங்களிலும் மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். தேசத்தின் தலைவர்களும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறந்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைசி நேர சடங்குகள் கூட செய்ய முடியாத நிலையில் குடும்பத்தார் பரிதவித்து நிற்க இராணுவ வாகனங்களில் சடங்குகள் மொத்தமாய் வாரி செல்லப்பட்டு கும்பல் கும்பலாய் அடக்கம் செய்யப்படுகின்றன. இயேசுவின் ஆடை அவிழ்ப்பு அவருக்கு பெரும் அவமானத்தை அளித்தது. இன்று அறிவியலின் அரசு வளர்ச்சியிலும் தன் தேசத்து மக்களை காப்பாற்ற முடியவில்லையே என்னும் பெரும் மன உளைச்சல் தரும் அவமானம் தாங்க முடியாத வல்லரசு நாடுகளின் தலைவர்களும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் உணர்கிறார்கள். இயேசுவே, இன்று கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் குறிப்பாக இவர்களுக்கு தங்களின் உயிரை பணைய வைத்து பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ துறை சார்ந்த யாவரையும் ஆசீர்வதித்தலும், உமது வல்லமையால் இவர்களுக்கு உமது பாதுகாப்பை அளித்தலும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமீன்.
வால் நிறைந்தவும் முகம் வாட நலிவால் இதயம் துயர் நாட சென்றீர் கல்வாரி மலையடைந்து சிலுவையில் அறைந்தார் உமதுடலை நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்புடைய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உம்முடைய சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். இசையா புத்தகம் 25:7-8 உள்ள இறை வார்த்தைகள். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். இயேசுவின் பாடுகளுக்கு முன்பு நிகழ்ந்த தம் சீடர்களான இறுதி ராவுணவு, சீடர்களில் ஒருவர் தம்மை காட்டி கொடுப்பார் என்று முன்னறிவிப்பு, இதனால் சீடர்களிடையே ஏற்பட்ட சலசலப்பு, கிறிஸ்தவனை தோட்டத்தில் எதிர்வரும் நாட்களில் நிகழப்போகும் சம்பவங்களை குறித்த இயேசுவின் பெரு மனக்கலக்கம், பாடுகளை அனுபவிக்க ஆரம்பித்த போது நடந்தேறிய கைது செய்யப்படுதல், இழுத்து செல்லப்படுதல், தலைமை குருமின் ஆளுநர் முன், தலைமை சங்கத்தின் முன், பிரார்த்தமின் என எல்லார் முன்னிலும் விசாரிக்கப்படுதல், சிறை சேதம் செய்யப்படுதல், அநியாய தண்டனை தீர்ப்பு பெறுதல், கசையடி பெறுதல், ஏளனம் செய்யப்படுதல், காரி உமிழ்தலை பெறுதல், முள்முடியை தாங்குதல், பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரி மலை நோக்கி செல்லுதல் என ஏகபோக பாடுகளுக்கு பிறகு அணிந்திருந்த ஆடைகளையும் அந்த குடூரக்காரர்கள் குற்றராய் எடுத்துக்கொண்டு இயேசுவை அம்மனமாக்கி அவமானப்படுத்துகிறார்கள். இன்றும் இந்நெருக்கடியான காலத்தில் நம்மில் பல நூறு பேர் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் பொறுப்பற்ற குடிமகனாய் மகளாய் தான் தோன்றித்தனமாக வீட்டை விட்டு வெளியே வருவதும், வாகனங்களை சுற்றித் திரிவதும், சமூக நலன் குறித்து சிறிது கவலை இல்லாதவளாய் இருப்பதும், வெளியிலே சுற்றித் திரிந்துவிட்டு வாழும் பகுதிகளுக்கு செல்கையில் கொரோனா தொற்றுநோயை வெளியிலிருந்து தெருவுக்கும் வீட்டுக்கும் கொண்டு வரும் தொற்றுநோயின் தூதுவளாயிருந்து ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களையும் முதியவர்களையும் சிறுவர் சிறுமியரையும் சிலுவையில் அடைகிறார்கள். இயேசுவே, தொற்று நோயின் கோர தாண்டவத்தின் தன்மை உணர்ந்து பொறுப்புள்ள குடிமக்களாய் உபத்திரம் செய்யாதவர்களாய் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறைமகிழ்ச்சியில் வாழ வேண்டுகிறோம். ஆமேன். இறுதியில் வாக்கியம் ஏழுரைக்க இருளே உலகை ஆட்கொள்ள எல்லாம் முடிந்தது என்றுரைத்து வல்ல இறைவனின் உயிர் கொடுத்தீ நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
ஏனெனில் உம்முடைய சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டருளினீர். லூக்கா நற்செய்தி 23:46. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் சிலுவையில் மரித்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது காலை 9 என மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். மார்க் நற்செய்தி 15:25. அதே பகுதியில் பிற்பகல் 3 இயேசு ஏலோயி ஏலோயி லேவா சபத்தானி என்று உரக்க கத்தி உயிர் திறந்தார் என்று மார்க் நற்செய்தி 15:33-37 எனவும் பதிவு செய்கிறார். இவரின் பதிவுப்படி இயேசு 6 விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தூங்கினார். ஏற்கனவே உடலில் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் வலி, பெரும் சிலுவையை சுமந்து வந்ததால் ஏற்பட்ட சோர்வு, உடல் வலிமை முழுவதையும் இழந்த நிலையில் ஆடையை அவிழ்த்தெடுத்து ஏற்படுத்திய அவமானம் என எல்லா பாடுகளையும் கடந்து இப்போது உடலில் ஒட்டி ஊசலாடி கொண்டிருக்கும் உயிரையும் கடவுளிடம் ஒப்படைக்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு. அப்பா கடவுள் தனக்கு கொடுத்த எல்லா பணிகளையும் திருப்திகரமாய் நிறைவு செய்ததின் அடையாளமாய் எல்லாம் நிறைவேறிற்று, இனி செய்வதற்கோ செய்து முடிப்பதற்கோ ஒன்றுமில்லை என்பவராய் தம் தந்தையிடம் திரும்பி செல்கிறார். நல் உள்ளம் கொண்டோரே, இத்திருச்சிலுவை பாதையின் தொடக்கத்திலிருந்தே நாம் தியானிப்பது போல இன்று உலகம் எதிர்கொண்டிருக்கும் மாபெரும் உலகளாவிய அவசர நிலையில் இயேசுவின் மரணம் நம் எல்லோருக்குமான நம்பிக்கை அளிக்கிறது. யாதெனில் அவருடைய சிலுவை மரணம் நமக்கான நிறைவாழ்வு, உலகிற்கான மொத்த மீட்பு. இந்நிறைவாழ்வையும் மீட்பையும் நாம் அடைய வேண்டுமெனில் உலகில் நோய் தொற்றி பரவாமல் இருக்க நாம் பொறுப்புள்ளக்கூடிய மக்களாய், உலக சுகாதார மையம், சுகாதாரத்துறை தலைமை பொறுப்பாளர்கள், மத்திய மாநில அரசுகள் இந்நாட்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஆணைகள் என தருவோற்றையும், தனி மனித தூய்மை, சமூக விலகல் என பொதுநலன் ஆகியவற்றையும் நாம் கடைபிடிக்க முயல்வோம். இயேசுவின் சிலுவை சாவு ஒரு அரசியல் கொலை என்று குறிப்பிடுவதும் உண்டு. நமது பொறுப்பற்ற நடவடிக்கைகள், செயல்பாடுகள் பல 100 உயிர் பலிகளை ஏற்படுத்துவதாய் அமைய இயேசுவே அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேலில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேலில் தயவாயிரும், எங்கள் மேலில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேலில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமேன். ஒருமையில் சிலுவையை தோள் சுமந்தி ஈருள் நீரை மாந்தரின் பாவம் வென்றி அருமையில் நிறைந்த எம்மாண்டவனே, கருணை என்பே நிறைவனே, என் நிறைவா மூன்றாம் நிலை. அன்னை மரியாளியின் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது. அன்பிற இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் உம்முடைய சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டெழுந்தீர். மார்க் நற்செய்தி 3:35. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். எங்களுக்காக உலகின் மீட்புக்காகவும் திருமகனை கையளிக்க அன்னையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மீண்டும் முறை உம் தாய் உம்மை தம் மடியில் ஏந்திட வாய்ப்பளித்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம்.
என் உதரத்தின் ஒரே மகன், என் கருவின் தலைச்சன் பிள்ளை, பாலூட்டி பாசங்காட்டி பொத்தி பொத்தி வளர்த்த என் ஒத்தை பிள்ளை, தூசி தும்பு அண்டாம ஆசை ஆசையா வளர்த்த என் அன்பு பிள்ளை, ஊரார் மெச்சும் அளவில் பார்த்து பார்த்து கவனமாக வளர்த்த என் தங்க கட்டி என்றெல்லாம் சொல்லி 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 ஒப்பாரி வைக்கும் அன்னை மரியாளின் அழுகுரல் கல்வாரி மலையெங்கும் எதிரொலிப்பது கேட்கிறதா? எனக்கு ஏற்பட்ட இந்நிலை உலகில் எந்த தாய்க்கும் எந்த குடும்பத்திற்கும் வந்துவிடக் கூடாது என்று ஓ என்று அழும் அன்னை மரியாவின் அழுகை சத்தம் உங்கள் காதுகளில் ஒலிக்கிறதா? கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்புகள், இயல்பு நிலை இல்லாத வாழ்க்கை, உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, போதிய மருத்துவ வசதியின்மை, அச்சம் பயம் என இவற்றையெல்லாம் சேர்த்து எழுப்பும் அழுகை கேட்கவில்லையா? கொரோனா நோய் தொற்றினால் தம் சொந்த பிள்ளைகளையும் இரத்த உறவுகளையும் உலகம் முழுவதும் உள்ள குடும்பங்களிலிருந்து இழந்து அழுவோரின் அழுகை குரல் கேட்கவில்லையா? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் எனும் அக்கறை கொண்ட அறிவிப்பு உங்கள் காதுகளிலே கேட்கவில்லையா? உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் என்று இன்னும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கெஞ்சல்கள் உங்கள் காதுகளிலே கேட்கவில்லையா? மருத்துவராகிய நானே இரவு பகல் என பாராமல் மருத்துவமனையில் பணியாற்றிவிட்டு வீட்டுக்கு வந்து குடும்பத்தாரையும் அன்பு பிள்ளைகளையும் பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி கொண்டு பணியாற்றுகிறோமே, நோயின் தீவிரத்தை உணரமாட்டீர்களா என தன் கருத்தை பதிவு செய்திருக்கும் மருத்துவரின் அறிவுரைகள் நம் காதுகளிலே கேட்கவில்லையா? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? தனக்கே உரிய அற கோபத்தோடு மழலை மொழி பேசும் குழந்தையின் கோபக்குரல் கேட்கவில்லையா? அன்னை மரியாளின் அழுகைக்கு இணையில்லை எனினும் அதற்கு நிகரானதாக குறிப்பிட்டவளை கருதுவோம். எதிர்வரும் நாட்களில் இழப்புகளோ பேரிழப்புகளோ ஏற்படாத வண்ணம் தனி மனிதனாய் நாம் நம்மை பாதுகாப்போம். சமூக விலகல் என்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பின்பற்றுவோம். தனி மனித தூய்மையை கடைபிடிப்போம். பொறுப்பற்ற குடிமக்களாய் வீட்டை விட்டு வெளியேறுவதை முற்றிலும் தவிர்ப்போம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம். ஆமேன். உலகோர் பாவ பழுவில் நாம் ஒரு நிலையாய் உம்மில் விழுந்ததெல்லாம் வேடித்தது சென்னீர் கூழலெல்லாம் வடிந்தது குருதி மேனியெல்லாம் என் இறைவா நான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது சிலுவை மரணத்தால் எங்களை மீட்டல் நீரே. இசையா புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் மீது என்றென்று நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. எங்களுக்காக உலகத்தின் மீட்புக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, பழைய பாடல் வரிகள். இப்படித்தான் நினைத்தார்கள் இயேசுவின் மரணத்தை கூட தலைமை சங்கத்தாரும் ஆளுநர்களும் பிலாத்தும் ரோமை படையினரும். அவர்கள் உணராமல் இருந்தது இயேசு என்பவர் விருட்சமாய் எழும் வீரியம் கொண்ட விதை என்று. அவர் புதைக்கப்படும் புரட்சியாளர் என்பதையும்
புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறார்கள் என்பதையும் மறந்து போனார்கள். இயேசுவின் அடக்கம் மூன்றாம் நாள் கொண்டாட்டத்திற்கான முன் தயாரிப்பு என்பதை கூட உணராதவர்களாய் அவர்கள் இருந்தனர். 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் மரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கொரோனா நோய் தொற்று உடனடியாக புதைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மேன்மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது. இயேசுவின் பாடுகள், மரணம், அடக்கம் எல்லாம் நாம் வாழ்வு பெறுவதற்காக ஒன்று. ஆனால் கொரோனா தொற்று நோய் என்பதோ நம் வாழ்க்கையை முடிப்பதற்காக ஒன்று. இயேசுவின் பாடுகள், அவரின் இரத்தம் சிந்துதல் இவ்வுலகை மீண்டும் புதுப்படைப்பாக மாற்றட்டும். இயேசுவின் புனித இரத்தத்தால் இப்பூமி புத்தொழிவு பெறட்டும். இயற்கையோடு இணைந்த வாழ்வே சிறந்தது என்பதை மாந்தர் உணர்ந்திட செய்யும் இயேசுவே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா இறை மகிழ்ச்சியில் வாழ வேண்டுகின்றோம், ஆமேன். நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பானவத்திலே இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்கள் வெகு விரைவிலே சுகம் பெறவும், தனிமையை சந்தித்து கஷ்டப்படுபவர்கள் வெகு விரைவிலே குணமாகி நலமான வளமான வாழ்வு வாழவும் இந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள மின்னலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்திருளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியை இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறீர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியும் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியை இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறீர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியை இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறீர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன்.